हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल पवी आनंद नव एंड फॉरएवर। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கண்டன் திப்ளி ரசம். இதுக்கு நமக்கு தேவையான மெயின் ரெண்டு இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டன் திப்ளியும் அரிசி திப்ளியும். இது வந்து நம்ம ஊர்ல நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதன்றத வீடியோல போய் பார்க்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து அதில் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து ஒரு 5-8 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அது கொதிக்கிற நேரத்தில் ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு அதில் ஒரு 5-8 கண்டன் திப்ளியை வந்து சேர்த்துக்கலாம். அந்த கண்டன் திப்ளி நல்லா வறுபட்டு அதுலேருந்து அந்த ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்துக்கணும். இதை வறுத்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 3-5 அரிசி திப்ளியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. அரிசி திப்ளி ரொம்ப சேர்த்தாலும் ரசம் ரொம்ப கசந்துரும், அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கிறது நல்லது. இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு இதோட நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 1 நிமிஷம் நம்ம வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுக்கும் போது நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ரொம்பவும் வறுத்து அதோட கலர் சேஞ்ச் ஆகாம பார்த்துக்கணும். இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து ஊற விட்டுடலாம். இது ஊற விடுறது எதுக்கு அப்படின்னா அரைக்கும் போது நல்லா விழுதா அரைக்க வரும், அதுக்காக தான். ஸோ இது ஊறுற நேரத்தில் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு நான் வச்சுருக்கேன் இந்த துவரம் பருப்பு, தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, இதை எல்லாத்தையுமே இதோட சக்கை எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தால் வாட்டர் கிடச்சிருச்சு. இப்போ 10 நிமிஷம் ஊறின அந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் அரைச்சு இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புளி வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதியும் சேர்த்து அதோட ஒரு 1/2 கப் தண்ணியையும் சேர்த்துடலாம். இப்போ நான் எடுத்து வச்ச அந்த பருப்பு தண்ணியையும் இதோட சேர்த்துட்டேன். நான் வந்து அரைக்கரைச்சி ஜீரகம் சேர்க்கலை, அதனால் இப்போ நான் வந்து ஜீரகத்தூள் சேர்க்குறேன். அதோட தேவைக்கேற்ற அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம். இதை நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து கொதி வர அளவுக்கு விட்டுக்கலாம். அது கொறி வரும்போது நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை அதோட சேர்த்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொதி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கிற நேரத்தில் 1 வரமிளகாவை நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இது எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த தாளிக்கரத்தை நம்ம வந்து ரசத்தோட சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டன் திப்ளி ரசம் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு சளி, இருமல், ஜுரம் எது இருந்தாலும் ரொம்ப நல்லது. நம்ம டயர்டாக இருக்கிற நேரத்தில் கூட இதை குடித்தோன்னா ரொம்ப பிரிஸ்க் ஆகிடுவோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பாய்.